எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன். கிட்னி சார்ந்த பிரச்சனைகள்ல முக்கியமானது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் ஒன், ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர். தண்ணீர் நிறைய குடிக்கணும். சிறுநீரக கற்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் முக்கியமான காரணம் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது தான். ஸோ கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2.5-3 லிட்டர் அளவுக்கு தினமும் கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். நம்பர் 2, ஹை ஆக்சலேட் ஃபுட்ஸ். ஆக்சலேட் அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்கணும். ஸோ ஆக்சலேட் அதிகமுள்ள உணவுகள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து கீரை வகைகள், வெண்டைக்காய், கத்தரிக்காய் போன்ற காய்கறிகள், அதே போன்று சோயாபீன்ஸ், கிரீன் பீன்ஸ் மற்றும் அனைத்து கிழங்கு வகைகளும், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் போன்ற பானங்களையும் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். நம்பர் 3, ஈட் லோ ஆக்சலேட் ஃபுட்ஸ். சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் குறைந்த அளவு ஆக்சலேட் உள்ள உணவுகளை தான் எடுத்துக்கணும். அது என்னெல்லாம்னா, பழங்களில் வாழைப்பழம், முலாம்பழம், பப்பாளிப்பழம், திராட்சை, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் போன்றவை. காய்கறிகளில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், குடைமிளகாய், பாகற்காய், வெள்ளரிக்காய், தேங்காய், நூக்கள் போன்றவை. நம்பர் 4, லிமிட் ஹை கால்சியம் ஃபுட்ஸ். கால்சியம் அதிகமுள்ள உணவுகளை குறைவாக எடுத்துக்கணும். கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னெல்லாம்னா, பால் மற்றும் பால் பொருட்கள், சோயாபீன்ஸ், பாதாம் போன்றவை. ஸோ இந்த உணவுகளை மொத்தமாக அவாய்ட் பண்ணாமல் லிமிட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 5, அவாய்ட் அனிமல் ப்ரோட்டீன். அசைவ உணவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் சத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இதற்கு பதிலாக அனைத்து பருப்பு மற்றும் பயிர் வகைகளையும் நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். நம்பர் 6, லிமிட் சால்ட் இன்டேக். சாப்பிடும் உணவுகளில் உப்பு குறைவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கெட் உணவுகள், உப்பு அதிகமாக உள்ள கருவாடு, அப்பளம், ஊறுகாய் போன்றவற்றையும் தவிர்க்கணும். நம்பர் 7, ஈட் டயூரிக் ஃபுட்ஸ். நீர்ச்சத்து நிறைந்த இளநீர், வாழைத்தண்டு சாறு, தர்பூசணி போன்றவை மற்றும் காய்கறிகளில் சுரக்காய், புடலங்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவதை தடுக்க உதவும். பழங்களில் எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் பழங்களில் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் ஆற்றல் உள்ளது. ஒரு கிளாஸ் தண்ணியில் 3-4 டிராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, சிறுநீரக கற்கள் எளிதில் கரையும் மற்றும் சிறுநீரக கற்கள் உருவாவதையும் எளிதில் தடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்தி டயட் டிப்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். See you to next video.